வணக்கம். வாழ்க பாரதி நாமம். மலம் வரும் பாரதி, காயத்ரி கிரீஷ். நாம் எல்லாரும் சேர்ந்து ரசிக்கிற இந்த வரிசையில் இன்று 9 பாடல். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார். ஒருமைப்பாட்டுக்குன்னு ஏற்றிய ஒரு பாடல் என்று சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் இந்த நம்ம வரலாற்று புத்தகங்கள்லாம் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும் பொழுது பார்ட்டர் சிஸ்டம்னு இருந்தது இல்லையா? ஒரு பண்டத்தை கொடுத்து இன்னொரு பண்டத்தை எடுப்பது, அதை மனசில் வச்சு பாடினா அவரோ என்ன தோன்றுகிறது. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், நீ அதை கொடு, நான் அதை கொடுக்குறேன். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இப்போ மொபைலில் பேசுகிறோம். 5-6 வருஷமாக தானே பயங்கரமாக மொபைல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. காசி நகர் புலவர் பேசும் முறை தான், காஞ்சியில் கேட்கத்தருவோர் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்பயே சொல்லிட்டார் பாருங்கள். ரேடியோவாக இருக்கலாம், இதுவாக இருந்தாலும் சரி, மொபைல் வரைக்கும் வந்திருக்கா இல்லையா? ராசபுத்தானத்து வீரர் தமக்கு நல்லியல் கன்னடத்து தங்கம் அளிப்போம். நம்ம எல்லாம் ஒன்று, நீ அதில் ராஜ்புட் இது இருக்கா, எங்கள்கிட்ட தங்கம் இருக்குது, உங்கள்கிட்ட கோதுமை இருக்கா, எங்கள்கிட்ட வெற்றிலை இருக்குது. எக்ஸ்ப்ளோரான்னு சொல்கிறோமே, சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போன்னு பாடினான் பாரதி. சந்தி தெருப்பெருக்கும் அதானே எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் அதில் பண்ணிகிட்ருக்கோம். சந்திரன் மண்டலத்திகள் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ஊசிகள் கோணிகள் ஆணிகள் எல்லாமே செய்வோம், நம்ம மேன்மையடைவோம். இதுக்கு சிகரம் வச்ச மாதிரி சொல்கிறார். சாதி இரண்டொழிய வேறு இல்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுதம் என்போம். வேறு ஃபர்தராக நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமுதம் என்போம். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், கீழவர் மற்றோர். நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு உடையவர்கள் மேலோர், மிச்சம்லாம் கீழன்ட்டார். இதை விட எப்படி பிரிக்க முடியும்? இந்த பாடலுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இதற்கு மெத்தமைத்தது என்னுடைய மதிப்பிற்குரிய குருநாதர் சங்கீத கலாநிதி டாக்டர் டிபிஜி சார் தான். இதை வந்து ஒரு பென்டடானிக் ஸ்கேல் என்று சொல்லக்கூடிய 5 ஸ்வரங்களை கொண்ட ராகங்களை வச்சு பண்ணலாம் என்று ஆசைப்பட்டார். இது வந்து சுத்த தன்யாரிசி ராகத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார். இதில் ஒவ்வொரு ஸ்வரமாக அப்படி சுவர பேதம் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ராகங்களை வைத்து, முதல் சுத்த தன்யாசி, அதுக்கு பின் மோகனம், அப்புறம் சுத்த சாவேரி, ஹிந்தோளம், 5வது கன்னி வந்து மத்தியமாவதி. இது ஒரு தனி சிறப்பு இதில். ஆக இந்த 5 ராகங்களை கொண்டு இந்த பாடல் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது.
I am.